வெல்கம். இன்றைக்கி வெஜ் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுங்க. இது இல்லாமல் தயிர் தேவையான அளவு, இது இல்லாமல் காஷ்மீர் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தேவை இருந்தால் மஞ்சள்தூள் போட்டுங்க, இல்லைனா வந்து போடலனாலும் பரவாயில்ல, குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுங்க. உப்பு தேவையான அளவு முதல்ல எடுத்துங்க. அப்புறம் பட்டை, லவங்கம், சோம்பு மற்றும் பிரியாணி மசாலா உங்களுக்கு கடையிலே கிடைக்கும், அதை செட்டு வாங்கிக்கோங்க. நான் அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு குக்கர் பிரியாணி இது. இந்த குக்கர் பிரியாணிக்கு ரீஃபைண்ட் ஆயில் குக்கர்லேயே வந்து ஒரு 200 ml ஊற்றிங்க. நெய் வந்து ஒரு 100 ml ஊற்றுங்க. நெய் அதிகமாக ஊற்றினாலும் பரவாயில்ல. இப்போ அந்த பிரியாணி மசாலா எல்லாம் அதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வெங்காயம், வெங்காயம் வந்து நல்லா வந்து எல்லா வெங்காயமும் போடுங்க. போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது நல்லா வாசனை வரும், கம கம்மன்னு இருக்கும். அந்த வரும்போதே பிரியாணி வாசனை கொடுத்து நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து குக்கர் பிரியாணி. இது நம்ம வந்து டபராவில் பண்ணுறது அதை வேறு மாதிரி பண்ணுவோம். இது குக்கர் பிரியாணி. காலையில் வந்து லஞ்ச் டிஃபனுக்கு வந்து அர்ஜெண்ட்டுக்கு பசங்களுக்கு சாப்பாடு போட கட்டணும்னா டக்குனு அவசரத்துக்கு இது மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம டக்குன்னு. அடுத்து புதினா, கொத்தமல்லி நல்லா போட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காமல் பண்ணுங்கள். தக்காளி, தக்காளியும் போட்டு, தக்காளி போட்டு நல்லா வதக்கிங்க. அதுக்கடுத்து இந்த மசாலாங்களாம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மசாலாவை நான் உள்ளே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பிரியாணி வந்து மசாலா தான் ரொம்ப முக்கியம். மசாலா வந்து நல்லா வந்து குழம்பு பதக்கெடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து தயிர், நம்ம எடுத்து வச்சுருந்த தயிர் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய். அடுத்து வந்து காய்கறி. நான் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா வேறு எதனா காய் கூட சேர்த்துக்கலாம். அந்த காலிஃப்ளவர் அந்த மாதிரிலாம் சேர்த்துங்க. பச்சை பட்டாணி போடுங்க. பச்சை பட்டாணி போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். பிரிஞ்சியும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு எடுத்துங்க. நான் பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அழகு கணக்கு படி பார்த்திங்கன்னா 3 அழகு வரும் பாஸ்மதி ரைஸு. அதெல்லாம் போட்டு அந்த மசாலையே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சிம்பிளான பிரியாணி. இது தண்ணி பார்த்திங்கன்னா அழகு அரிசிக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நம்ம 3 அழகுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.75 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். அதாவது 1/2 கிலோ அரிசிக்கு 3.75 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து போட்டு புழிஞ்சு வைக்கிங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு குக்கரை வந்து மூடி போட்டு மூடிடுங்க. விசில் வந்து ஒரு விசில் 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு தேவையான சுவையான பிரியாணி, வெஜ் பிரியாணி பக்காவாக ரெடி ஆகிடும். இதில் முட்டையும் நீங்கள் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்க்யூ.